ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, யாராவது ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை, இப்ப அவருக்கு செலவுக்கு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இங்க இருந்து எங்க போகணும்னு சொல்லு. இங்க இருந்து மதுரை போகணும்னு, மதுரைக்கு போனா கார்மெண்ட் ட்ரெயின்ல போனேன்னா என்ன செலவு? 300 இருக்கு. அது கூட இல்லக்காத சார், அங்க போயிட்டு நம்ம செலவு என்ன செலவு பண்றோம்? சொந்தக்காரங்க அவசரமா போறேன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போற? அப்புறம் கையில காசு இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல சார். இப்போ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? யோ, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உன் பசங்க தான். அதான் 1.5 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாட்டம் பரவாயில்லன்னு சொல்லிட்டான் ஸ்டேட்ல. முடிஞ்சா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற, கட்டல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? நீ பொறுப்பு இல்லாம இன்சூரன்ஸ் போடல. நீ உனக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், உன் ஒய்ஃபுக்கும் இன்சூரன்ஸ் மெடிக்கல் போட்டுக்கலாம், அப்பா அம்மாக்கும் மெடிக்கல் போட்டான். அதை தவிர எமர்ஜென்சி என்ன ஹேண்டில் பண்ணணும்னு புரியல, நீ சொல்லு. சார், லைஃப்ல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லக்ஸரின்னு இல்ல, சம்பாதிச்சு என்ன எக்ஸ்ட்ரா லக்ஸரின்னு சொல்ல வரல. சரி, என்ன எக்ஸ்ட்ரா நீ டிஃபைன் பண்ணுங்கறானே. சார், இதான் நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு படத்துக்கு போறோம் ஃபேமிலியோட அப்படினாலும் எதுக்கு போறோம்? உன்ட காசு இல்லனா படத்துக்கு போவாத. சரி, நெட்ஃபிளிக்ஸ்க்கே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வந்து நான் நெட்ஃபிளிக்ஸ் வேண்டாம், அவன்ட்ட முடியலன்னா காசு இல்லைன்னு நெட்ஃபிளிக்ஸ் போக வேண்டாம். யோ, அப்ப போய் சம்பாதிப்பா, சம்பாதி. நீ ஸ்விக்கி நீ சும்மா சொல்ற, நான் ஸ்விக்கி பசங்களை கூப்பிட்டு பேட்டி எடுப்போமா? கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டினா 25,000 ரூபா வரைக்கும் மிஞ்சும், எனக்கு தெரியும். 20-25,000 ரூபா வரும். நீ கரெக்டா ஓட்டணும், ரெண்டு ஷிஃப்ட் ஓட்டணும், ஒரு மாசத்துக்கு ஓட்டணும், ஒரு மாசத்துக்கு ஓட்டினா 24 நாள் லீவ் போட்டா 25,000 ரூபா வரும். ரைட்டா? 25,000 ரூபா ரேஷன் வச்சுக்கிட்டு நீ வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். பேண்டமிக்கில் அவ்வளோதான். நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறதுக்கு காசு கொடுக்கலாம், கொடுக்க மாட்டாங்க. ஜியோ கனெக்ஷன் மாதிரி யூடியூப்ல ஓசியில் என்ன பார்க்க முடியுமோ பாரு. நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஒரு இதுக்கு 3 பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க, 3 பேரை சேர்ந்து வாங்குங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ மாதம் எவ்வளோ? சார், ஒரு பிளான் இருக்கு, 500, 800. 3 பேரை சேர்ந்து பார்க்குற பிளான் என்ன? 1000 ரூபாய் இதோ நான் கட்டுறோம். அப்போ ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுத்து 3 பேர் வாங்க முடியாது. அந்த 300 ரூபா இல்லைன்னா கூட நீ படமே பார்க்க வேணாங்கிறானோ? யோ, கையில காசு இல்லைன்னா, கையில காசு இல்லைன்னா எதுக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்? பட்டர் பாப்கார்ன் திங்கணும், இல்லை மாலுக்கு போகணும். நான் என்ன சொல்றேன், இப்போ நெட்டு ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் நெட்டில் வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணி படித்து நாட்டை உருப்படலாம். நம்ம எப்படி உருப்படலாம்? அடுத்த வேலை என்ன கற்றுக்கலாம்? இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு பதிலாக நாளைக்கு 40,000 ரூபா சம்பளம் எப்படி வாங்கலாம்னு விட்டுட்டு எந்த டாஸ்மாக் போனால் குவார்டர் வாங்கலாம் தானே முக்காவாசி 90 ஸ்கில்ஸ் நினைக்கிறீங்க? இந்த நெட்டில் நான் இவ்வளவோ பேர் பார்த்துட்டேன். ரைட்டா? ஒரு இந்த 3 வருஷத்தில் நான் 10,000 பேரை பார்த்துருப்பேன். இந்த 10,000 பேரில் ஒத்தனாவது இந்த எப்படி உருப்படணும்னு நான் புக்கை தொடர்ந்து படித்ததே கிடையாது. காலேஜுக்கு அப்புறம் புக்கே படிக்கிறது இல்லை. யார் உங்களை படிக்க வேணாம்னா? நெட்டு இல்லையா? நெட்டில் எல்லா புத்தகமும் இருக்குல்ல, படிக்க வேண்டியது தானே?